கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் பெரியவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகா பெரியவர் பக்தர்களுக்கு நிகழ்த்திய அற்புதங்களை நம்ம வரிசைய தரிசனம் மட்டும் வரோம் அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் இரண்டு அற்புதங்கள் இரண்டு அற்புதங்களும் நம்மை சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் என்னடா திடீர்னு மகாபெரியவா அற்புதங்களில் நான் வந்துட்டேன்னு பார்க்காதீங்க இந்த ஒரு எபிசோடு மட்டும் நான் பேசுவதற்கு மகாபெரிவர் எனக்கு அருளாசியில் வழங்கி இருக்கிறார் அடுத்த எபிசோட்லேருந்து தம்பி விஜயசுப்ரமணியம் கண்டிப்பார் ஒரு பர்சனல் வேலை இருக்கிறந்தால் அவரால் இன்னைக்கு வர முடியல தொடர்ந்து அவர்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவார் இரண்டு அற்புதங்கள்னு சொன்னேன் ஒரு அற்புதம் மகாபிரிவா இருக்கும்போது நிகழ்ந்த அற்புதம் இன்று மகாபிரிவா சுட்ச நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்திலும் அற்புதமான ஒரு பிரமாதமான அற்புதத்தை செய்திருக்கிறார் இது எனக்கு மகா உணர்த்திய ஒரு அற்புதம் நான் ஒரு கேள்வி கேட்ட மகா அதற்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறார் அந்த கேள்வி என்ன அந்த பதில் என்ன அது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் அதற்கு முன்னாடி நான் கேட்டுக்கொள்ளும் ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம ப்ரமோஷன்ஸ்க்கு பிரமாதம் ஐடு பண்ணும் முதல் அற்புதம் மகாபிரியவா நம்முடன் இருந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் ஒரு பெண்ணின் திருமணத்தை நடத்தி வைத்த ஒரு அருமையான அற்புதம் அந்த அற்புதம் என்ன வாங்க தரிசனம் பண்ணுவோம் ஒரு சிறிய குடும்பம் அப்பா அம்மா பொண்ணு மூணு பேர் தான் பொண்ணு அருமையாக படிச்சிட்டா காலேஜும் முடித்தாச்சு ஒரு அற்புதமான ஒரு கம்பெனியில் வேலையும் கிடச்சிருச்சு குழந்தைக்கு பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா அதனால் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தை நடத்தி வரும் எம்டியோட பையன் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு முன் வந்தார் அவர் வந்து கேட்டடா அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை டைரெக்டாக அவங்க அப்பாட்ட போய் கேட்டார் அப்பா நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிற அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அவங்களும் எந்த மறுப்பும் சொல்லலை உடனே இம்மீடியட்டாக கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட தெளிவாக பேசினாங்க என் பையனுக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னாங்க இல்லைங்க எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை இப்போ தான் பொண்ணு படிச்சுட்டு உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கா அதுவும் இப்போ ஒரு தான் ஆகுது முதல் மாத சம்பளம் கூட என்னை வாங்கலாவே ஸோ மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிறோம் எங்களால் இப்போ உடனே திருமணம் பண்ண முடியாது நீங்கள் திருமணத்திற்கு எந்த செலவும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதற்குமே கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சேரீயும் ஒரு தாலியும் மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுப்பே சொல்ல முடில இவங்களால என்னடா எல்லா செலவையும் எடுத்துக்கிறேங்கிறாங்க இது ஒன்று தான் நான் வாங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் தஞ்சமடைந்த இடம் மகாபெரிவரின் பாதங்கள் மகாபெரிவா நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் சொல்லியிருக்கோம் இந்த கல்யாணத்தை நல்லா நடத்தி கொடுங்க அப்படின்னாங்க தடபுடலாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சாரி வாங்குகிறாங்க நகை வாங்குகிறாங்க எல்லாம் வாங்குறாங்க இவங்க ரொம்ப கூனி குறுகி நிற்கிறாங்க அங்கே ஏன்னா இவங்களால் எந்த செலவும் பண்ண முடியல இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும்போது பெரியவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவார்கள் அதுக்கப்புறம் பெரியவர்கிட்ட ஒரு பெரிய ரிக்கொஸ்ட் அந்த சேரீயும் தாலியும் மட்டும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க பெரியவா நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதை இப்போ கல்யாண பத்திரிகை அடித்து எடுத்துகிட்டு வராங்க இந்த வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் உங்களுக்கு எத்தனை பத்திரிகை வேணும் எங்களுக்கு யாருமே கிடையாது ஒரே ஒரு பத்திரிகை கொடுங்க நான் மடத்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறார் அந்த பெரியவர் சரின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை கொடுக்குறாங்க அதில் அழகாக எழுதுகிறாங்க மகா பெரியவா அப்படின்னு எழுதிட்டு அந்த மாமி சொல்கிறாங்க நீங்கள் நாளை காலம்புற கிளம்பி மடத்துக்கு போங்க என்கிட்ட நூறுரூவா வச்சுருக்கேன் அதை எடுத்துன்னு போங்கோ பெரியவாட்ட அந்த பத்திரிகை கொடுங்கோ மீதியெல்லாம் பெரியவா பார்த்துப்பா எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் பெரியவாட்ட பத்திரிகை கொடுங்க மீதியெல்லாம் பெரியவாக பார்த்துப்பாங்கிறாங்க அப்போவும் பெரியவர் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இல்லைங்களா காலம்புற மாமி சொன்ன மாதிரி அவர் கிளம்பிட்டார் பெரியவர் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு மடத்து கிளம்பியாச்சு மடத்துல கூட்டமே இல்லை என்னன்னு தெரியல க்ரௌடு கம்மியா இருக்கு இவர் நேர போனார் பெரியா உட்காந்துருந்தா பெரியவாவுக்கு பெரிய நமஸ்காரம் பண்ணார் பெரியவான்னு ஆரம்பிச்சார் சாப்பிட்டியோ அப்படின்னார் இல்லை என்ன சாப்பிடல என்ன நீ சாப்பிட்டுட்டு வாசலில் உட்காந்துக்கோ நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்ட்டார் இல்லை பெரியவா ஒரு முக்கியமான விஷயம் எதுவும் வேண்டாம் நீ போய் சாப்பிடு சாப்பிட்டு வெளியில் உட்காந்துக்கோ நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு இவர் சாப்பிட்டாரு வெளில வந்து உக்காந்துட்டார் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் மேட்ரு இந்த மாதிரிலாம் ஓ அப்படியா சரி 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 அப்படின்னா அவங்க எல்லாம் அவங்க எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்க இப்படியும் ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு மூணு மணி ஆச்சு நாலு மணி ஆச்சு அஞ்சு மணி ஆகிடுச்சு என்னடா பெரியவா கூப்பிடவே இல்லைன்னு யோசிக்கிறாங்க இப்போ படகு போன்ற ஒரு கார் வந்து நிற்கிதுங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் குடும்பத்தோடு வந்து இறங்குறார் கையில் தம்பளை தட்டு எல்லாம் இருக்குது பிரமாதமாக இருக்குது அப்போ அந்த பக்கத்தில் இருந்தவர் சொன்னார் இனிமேல் நீங்கள் காற்றுன்ருக்கிறது வேஸ்ட் ஏன்னா இவர் வந்துட்டார் இல்லையா ஒரு மணி நேரம் பேசின்னு இருப்பார் பெரிவாட்டை உங்களை மறந்துட்டார்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கோ இப்படி நின்று பெரிவாளை கும்பிட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க ஊருக்கு ஏன்னா இங்கேருந்து சென்னை போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாரு இவர் கண்ணில் தண்ணியே வந்துடுத்து பெரியவா இந்த பத்திரிக்கையாவது உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு நினச்சேனே பெரியவா நான் ஒன்றும் பண்ண என்னால் அப்படின்னாரு எழுந்தார் சரி மடத்துக்குள்ளவே பத்திரிகை கொடுத்துட்டாவது போயிடுவோன்னு சொல்லிவிட்டு எழுந்து நின்று மடத்தை பார்த்து ஒரு கும்பிடு போடுறார் இப்போ மட சிப்பந்தி ஓடி வர்றாரு இங்கேருந்து பொண்ணு கல்யாணம்னு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காராமே பெரியவா கூப்பிட்றா இவருக்கு சிலிர்த்து போச்சு இவருக்கு சுற்றி முற்றி பார்க்குறாரு இந்த கூட இருந்தவள் நீங்கள் தானேங்க சொன்னீங்க பொண்ணு கல்யாணம்னு தான் கூப்பிட்றாங்க பொங்க அப்படின்னாரு குடுகுடுன்னு ஓடினார் குழந்த மாதிரி போய் பெரியவா முன்னாடி இருந்தார் இப்போ பத்திரிக்கை கொடு என்கிட்ட அப்படின்னார் பெரியவா டக்குன்னு பத்திரிக்கை எடுத்து கொடுத்தார் அந்த வந்த தொழில்தவரை பார்த்து நீ கொண்டு வந்த இல்லையா புடவையும் தாலியும் அது இவர்கிட்ட கொடு இவர் பொண்ணுக்கு தான் இவர் பொண்ணுக்கு தான் கல்யாணம் அதுக்கு தான் வந்தார் அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன் கொடு அப்படின்னார் அப்படி கண்கள் கண்ணீரோடு பெரியவோட பாகத்தில் விழுந்து தேரவர் எப்போ ஏற்பட்ட மகான் பார்த்தீங்களா உணர்வால் உணர்ந்து உதவி செய்யும் மகான் அவர் இவர் எதுவுமே சொல்ல பொண்ணு கல்யாணம் சொல்ல பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு சொல்ல எதுவுமே சொல்ல வந்து நின்னார் சாப்பிட்டியான்னு கேட்டார் சாப்பிட்ட உட்காந்துக்கோன்னார் இவருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை அரேஞ்ச் பண்ணிட்டார் ஒரு தொழிலதிபரை சென்னையிலிருந்து வர வைத்து கூறப்படவையும் தாலியும் பயிட்டு வர சொல்லி அதையும் கொடுத்தாச்சு இது எடுத்துன்னு பத்திரமா ஊருக்கு போ பொண்ணு கல்யாணம் ஜம்பு நடக்கும் ஷேயமாக இருப்பாள் பொங்கும் அப்படின்ட்டார் அதுதான் மகாபெரியவா நம்ம அவர்கிட்ட பேசணுன்னே அவசியம் இல்லை போய் நின்னாலே நம்மை உணர்வால் உணர்ந்து உதவக்கூடிய அற்புத மகான் இது மகாபெரியவா இருக்கும்போது நடந்த ஒரு அற்புதம் நான் சமீபத்தில் என் சிஸ்டர் பக்கத்திலே மகாபெரியவர் படம் வச்சிருப்பேன் பாபா படம் வச்சிருப்பேன் மகாப்பரியவரை பார்க்கும்போது நினச்சேன்னே மகாபெரியவா நீங்கள் இருக்கும்போது உள்ள அற்புதம் தான் நாங்கள் சொல்லிடணும் வரோம் நம்ம எபிசோடில் இப்போ நீங்கள் எதா அற்புதம் பண்ணலன்னு யாராவது எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் கேட்டேன் அடுத்த நாளே சகோதரி தீபிகா அவர்கள் ஃபோன் பண்ணாங்க ஆனால் ஒரு அற்புதம் சொல்லணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு ஆனால் இந்த அற்புதம் மகாப்பெரியவர் பெரியவர் நாங்கள் எனக்கு அப்படி கண்களில் கண்ணீரை வந்துடுச்சு நேற்று தானே கேள்வி கேட்டோம் மகா பெரியவர்கிட்ட இன்றைக்கி அற்புதமாக அனுப்பிச்சி வச்சுட்டார் சொல்லுங்கம்மா அற்புதத்தை சமீபத்தில் சகோதரி சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் போயிருக்காங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க மடத்துக்கிட்ட போயாச்சு இறங்கியாச்சு மடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சகோதரி கணவர்கிட்ட சொன்னாங்க எங்கே எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு வாழைப்பழம் வாங்கி தரீங்களா கணவர் சொன்னார் அம்மா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் பெரியவாவை பார்த்துருவோம் பார்த்துட்டு நான் உனக்கு ஹோட்டல்லையே சாப்பாடு தரேன் பேசாம வா அப்படின்ட்டார் ஒன்றும் பேச முடியல சகோதரியால் நேராக போனாங்க பசி இருக்குது அந்த ரெண்டு வாழைப்பழ நினைவில் இருக்குது நேராக போனாங்க எல்லாம் மடம் சுற்றுனாங்க மகா அற்புதமாக ஆசீர்வாதம் வாங்கினாங்க அங்கே மகாபெரியவா சன்னதியிலேருந்து கல்கண்டு தான் எப்பவும் கொடுப்பாங்க அங்கே போகிறவங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கும் இன்று கிடைத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்கண்டோடு இரண்டு வாழைப்பழங்கள் கொடுத்தார் பெரியவா அவர் இருக்கின்ற போதும் உணர்வால் உணர்ந்து செய்தார் இன்னும் காஞ்சிபுரத்தில் மகா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் இது சகோதரி வெளில நினச்சாங்க ரெண்டு வாழைப்பழம் வேணும்னு கணவர்கிட்ட வாய்விட்டே கேட்டாங்க அது கணவர் காதல் வாங்கினாரோ வாங்கலையோ தெரில ஆனால் மகா பெரியவரின் காதுகளில் விழுந்தது பக்தர் அப்படி விட்டுருவாரா ஜம்முன்னு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தார் அதுதான் மகா பெரியவா அவர் இருக்கின்ற காலத்திலும் உதவுவார் அருளாசிகளை பொழிவார் இன்று காஞ்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகம் எங்கும் வியாபித்திருக்கிறார் நம்ம எங்கே உட்கார்ந்து கேட்டாலும் மகா பெரியவரோட அருளாசிகள் நமக்கு தேடி வரும் நான் ஒரு அற்புதம்தான் எனக்கு கிடச்சதுன்னு நினச்சேன் நேற்றுக்கு பெரியவாபுரத்துலேருந்து ஒரு பிரமாதமான அற்புதத்தை அங்கே இருக்கிற மாமா எனக்கு சொன்னார் அந்த அற்புதத்தை அடுத்த வாரம் விஜயசுமணியன் சொல்லுவார் உங்களுக்கு பிரமாதமான அற்புதங்கள் இரண்டு அற்புதங்கள் மகா புரிந்த அற்புதமான அற்புதங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தரிசனம் செய்து மகா அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்